ஹாய் கைஸ் திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஹோம் சிக்னஸ் அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஹோம் சிக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம், டிப்ரெஷன் மாதிரி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க வீட்டை விட்டு, நீங்க இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தூரம் போய் தனியா இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து உங்க வீட்டுல இருக்கிற உங்க கூட இருந்து யாருமே, அம்மா அப்பா யாருமே இல்ல. சோ நீங்க தனியா இருக்கீங்க, ஒரு புது அட்மாஸ்பியர்ல இருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது இன்டைரக்டா வந்து உங்களுக்கு ஒரு சேட்னஸ் கிரியேட் ஆகும். அந்த சேட்னஸ் வந்து உங்களை எந்த விஷயமே பண்ண விடாது, உங்க மூட ஆஃப் பண்ணிடும். எப்படி இருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மைண்ட் அப் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஃபீலிங் தான் அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ஹோம் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சிம்பிளா வந்து நிறைய பேர் சிம்பிளா சொல்லிடுவாங்க, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். சரி, அதெல்லாம் பரவாயில்ல. இந்த மாதிரி யாருக்காவது நீங்க இதுக்கு முன்னாடி இப்படியாவது ஃபீல் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதை எப்படி எப்படிலாம் ஈஸியா வந்து நம்ம டேக்கிள் பண்ணி வெளியில வரலாம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா. இந்த காலத்துல வந்து அந்த காலத்துல இது எப்படி டேக்கிள் பண்ணாங்கன்னு சத்தியமா நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இப்ப வந்து இதை சீக்கிரம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சோசியல் மீடியால இருந்து வெளியில வரணும். நீங்க வந்து தனியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க, டிஸ்கவர் பண்ணுங்க, படிக்க தெரிஞ்சா படிங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. பட் சோசியல் மீடியாஸ்ல மட்டும் அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல வந்து ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோஸ் வரும். ஏதாவது நீங்க வந்து ஒரு நாயை வளர்த்துவீங்க, அந்த மாதிரியே ஒரு நாயோட போட்டோ வரும், உங்களுக்கு அங்க ஞாபகம் போகும், நீங்க கஷ்டப்படுவீங்க. சோ அதனால சோசியல் மீடியால இருந்து வெளியில வர ட்ரை பண்ணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணணும். சும்மா ஒரு புது புது இடத்துக்கு போகணும், புது பீப்புள்ஸ் கிட்ட பேசணும். இதெல்லாம் வந்து பண்ணி சிம்பிளா வந்து நம்மளை சுத்தி என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கையில வந்து கிழிச்சு ரத்தம் வருது அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த பெயினை வந்து நம்மளால எடுக்கலாம் முடியாது. எவ்வளவு தூரம் வலிக்குதோ அவ்வளவு தூரம் வலிச்சுதான் இருந்தோம், நம்ம தாங்கிதான் ஆகணும். அந்த மாதிரி இந்த மாதிரியான பெயினையும் வந்து லெட் இட் பி அப்படின்னு விட்டு தாங்கிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. சோ சிம்பிளா சொல்லணும்னா, வலி தாங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க கூட ஃபெமிலியராக ட்ரை பண்ணுங்க. ஒரு நியூ பர்சனை மெட் பண்றோம், ஸோ இன்னும் இவ்வளோ நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் இருக்க போறீங்கன்னா, இந்த 10 டேஸ் நான் இவர் கூட தான் இருப்பேன், ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கை வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான நோட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கூட தெரிஞ்சவங்க கூடயே இருந்து ஒரு ஃபீலிங் சேடா கிரியேட் ஆனா அதுக்கு பேர் ஹோம் சிக்னஸ் கிடையாது. உங்களோட அட்மாஸ்பியர் மட்டும் மாறி உங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங் கிரியேட் ஆனால் அது பேர் ஹோம் சிக்னஸ் கிடையாது. உங்களோட பீப்புள்ஸ், உங்க அப்பா அம்மா இல்லை உங்க ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் யார் கூட க்ளோஸாக இருந்துட்டு வெளியில் வரும்போது ஒரு சேட்னஸ் கிரியேட் ஆகும், அதுதான் ஹோம் சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம், இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சில விஷயம் வந்து ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தருக்கு கை உடஞ்சிருச்சுன்னா ஒரு மாதம் ஆகும் சரியாகும்னா, அந்த ஒரு மாதம் வந்து கை உடஞ்சிருச்சுன்னா, ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒத்துக்கணும், நம்மளால் இந்த விஷயம்லாம் பண்ண முடியும், இந்த விஷயம்லாம் பண்ண முடியாது. சோ அந்த விஷயம் இதுக்கப்புறம் நம்மளால இப்ப அங்க போக முடியாது, அது வந்து ஃபார் ஷூர். சோ இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி கிரியேட் பண்ணணும். அதாவது இது இவ்வளவுதான் இப்போதைக்கு, சோ அதை நம்ம எப்படியாவது கடந்து போகணும் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கணும். சும்மா நம்ம ஒரு டைலமாவே, அதாவது வந்து இதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறதும் சரி இல்ல புலம்பிக்கிட்டே இருக்கிறதும் சரி எந்த விதமான ஒரு பயனையும் கொடுக்காதுன்னு சொல்றாங்க. சோ மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து நிறைய பேர் அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க, சில டைம்ஸ் வந்து நிறைய பேரால அட்ஜஸ்டும் ஆக முடியாது. பட் இதெல்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்றது மூலமா உங்களால கொஞ்சம் அதிகமான மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.